உலக தமிழர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். வெல்கம் டு லாவண்யா தினேஷ் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். 1/2 kg சிக்கன் பிரியாணி ப்ரெஷர் குக்கர்ல எப்படி குழையாம பண்றதுங்கிறதாங்க பார்க்க போறோம். இந்த பிரியாணியோட அவுட்புட் இப்ப நீங்களே பார்க்கலாம், ரொம்ப சூப்பரா வந்திருந்தது. அரிசி வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம, அதே சமயம் பாஸ்மதி ரைஸ் வந்து உடையாம நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் பிரியாணியா கிடைச்சிது. அதனாலதான் இந்த ரெசிபி உங்க கூட ஷேர் பண்றேன். கண்டிப்பாக நீங்களும் நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நான் அளவெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கேன். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு அதில் 3 tablespoons வந்து நான் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். 1 tablespoon அளவுக்கு கீ ரெண்டும் கலந்து வச்சுட்டேன். இப்போ வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 பெரிய துண்டு பட்டையை வந்து உடச்சி சேர்த்துருக்கேன். இது கூட 2 பிரியாணி இலை. இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 medium size பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா நீள நீளமாக தின்னாக வெட்டி வச்சுருக்கேன். ரொம்ப லேசாக அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ நம்ம பெருசாக கட் பண்ணும்போது அது ரொம்ப நேரம் ஆகும் குக் ஆகிறதுக்கு. அதனால் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணோன்னா கொஞ்சம் டைம் சீக்கிரம் ரெடி ஆகிடும். அதுக்காக தான் இப்போ இது வந்து நல்லா வணக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் 1¼ வாசி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். 5 to 10 minutes ஆகும். ஃபாஸ்ட்டாக வைக்க வேணாம், கறி பிடிச்சிரும். அதனால் ஸ்லோவாக வச்சு பண்ணுங்கள். ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணால் போதும். சும்மா தொலவி விட்டுகிட்டே இருக்கணும்னு இல்லை. இப்போ ஒரு 5 minutes அப்புறம் பார்த்தா இந்த ஸ்டேஜில் இருக்குது. இன்னுமே கொஞ்சம் கலர் மாறணும். இப்போ வந்து 1-10 minutes ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லாவே கலர் வித்தியாசம் தெரியுது. இந்த பக்கமும் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 கை அளவுக்கு மல்லி எல்லை எடுத்து அதை கழுவிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ வந்து டைரெக்டாக வெங்காயத்து கூட இந்த மல்லி எலை போடும்போது அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக வரும். அது பிரியாணி வந்து ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் இப்போவே போடுறோம். இது போட்டு 1-10 seconds கழித்து நம்ம நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைச்சதுக்கு அப்புறமா இதே அளவுக்கு கழுவி வச்சிருக்க புதினா இலை, புதினா இலையும் 1 கை அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 கட்டில் கால்வாசி எடுத்தால் போதும். அது வந்து நல்லா அலசிட்டு பொடி பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இப்படி போடும்போது இதில் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்குங்க. நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிட்றோம்ல பாய் வீட்டு பிரியாணி, அந்த மாதிரி இருக்கும். இப்போ வணக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது. 1-10 seconds 1 minute விட்டால் போதும். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா 2 mix ஆனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 3 tablespoons அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து இஞ்சி இவ்வளோ பூண்டு இவ்வளோனால இல்லை, நான் 2 equal ratio போட்டு தான் அரைச்சி வைப்பேன். அதில் வந்து 3 tablespoons அளவுக்கு எடுத்துட்டேன். இப்போ இதையும் வந்து நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி வந்து வெங்காயத்தோட ஒட்டி வர வரையும் வெயிட் பண்ணிட்டு இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். என்னோடது கொஞ்சம் மீடியம் விட கொஞ்சம் பெரிய தக்காளி, அதனால ஒன்று போதும். உங்களோட சைஸ் பொறுத்து 2 to 1 முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வெங்காயத்தோடு மசிஞ்சு வர வரையும் நம்ம வெயிட் பண்ணோம். நல்லா வணக்கி விட்டுருங்க. சிம்லேயே வச்சு இந்த தக்காளி இருக்கிற இடமே தெரியாத மாதிரி இருக்கிற வரையும் வெயிட் பண்ணலாம். நம்ம தக்காளி வெங்காயம் கட் பண்ணும்போதே பொடிசாக கட் பண்ணிட்டோன்னா, சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து வணங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கட் பண்ணியில் சிரமம் பார்க்காம சின்னதாக கட் பண்ணி பழகிக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து 1 tablespoon ஆட் பண்ணுறேன். நார்மல் வரமிளகாய் தூளும் போடலாம். அதில் வந்து கசப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம கசப்பாகவும் இருக்கும், அதிகமாக போடும்போது கலர் வராது, அப்புறம் நம்ம ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ண வேண்டியது வரும். அதுக்காக இந்த மாதிரி காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வாங்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ரெசிபிக்கு யூஸ் ஆகும். ஸோ இது எல்லா கடையிலுமே கிடைக்குது, கண்டிப்பாக இதே வாங்கி போட்டு பாருங்கள். இதுக்கப்புறமா உப்பு வந்து 1 tablespoon சேர்த்துருக்கேன். உங்களோட உப்போட தன்மை பொறுத்து இது பத்தாமையும் இருக்கலாம். அதனால் கடைசியாக அரிசி சேர்த்ததுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பட் என்னோட பிரியாணிக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு. இந்த இடத்துல நீங்கள் தேவைன்னா 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல.
அதுக்கப்புறமா கால் கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். டேபிள்ஸ்பூன் மெஷர் பண்ணணும்னா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்ல ஒரு ரெட் கலர் கிடைச்சிருக்கு பாருங்க பிரியாணி. இந்த மசாலா வந்து பார்க்கறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம தயிர் சேர்த்துட்டு நல்லா மசாலாவோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த எல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. தயிர் கலந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா மசாலாலேருந்து எண்ணெய் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்மளோட பிரியாணிக்கான மசாலா வந்து ரொம்ப அருமையாக தயாராகிடுச்சு. இது கூட இப்போ கழுவி வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 750 கிராம் சிக்கன் வந்து கழுவி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டேன். இதை வந்து தண்ணி ஃபுல்லாக வடிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து 1/2 kg ரைஸ்க்கு 1/2 kg சிக்கன் எடுக்கிறதுனால எடுக்கலாம். 1 kg வரையும் சிக்கன் எடுத்துக்கலாம். நம்ம சிக்கன் சேர்த்து எடுக்கும்போது கம்மியாக எடுக்கும்போது தண்ணியோட அளவு மட்டும்தான் மாறும். இப்போ வந்து சிக்கன் கொஞ்சம் நல்லா நம்ம மசாலாவோடு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகுறதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ சிக்கனும் வந்து மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி எடுக்கணும். நான் இன்றைக்கி வந்து இந்த கப்பில் மெஷரிங் கப்பில் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் ஒருவேளை 1/2 kg ரைஸ்க்கு 1 kg சிக்கன் எடுக்கிறீங்கன்னா தண்ணியில் வந்து 1/4 கப் அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. இல்லாட்டி குழஞ்சிடும். சிக்கன்லேருந்தே தண்ணி வந்து தேவையான அளவு கிடைக்கும். அதனால் நீங்கள் அது மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. சிக்கன் போட்டதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் பத்தலைன்னா இப்போவே போட்டுருங்க. இப்போ வந்து நம்மளோட பிரியாணிக்கு எல்லாமே போட்டாச்சு. இதுக்கப்புறமா ரைஸ் மட்டும்தான் இன்னும் ஆட் பண்ணாமல் இருக்கும். சிக்கன் வந்து கொஞ்சம் இந்த தண்ணியில் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்ல கலர் மாறிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ்கிட்டே விட்டுட்டேன் ஓப்பன்லையே மூடியில் போடாமல். சிக்கன் வந்து ஒரு 1/2 குக் ஆனதுக்கப்புறமா ஒரு வாட்டி மறுபடியும் கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்க அரிசி உள்ளே சேர்த்துக்கணும். இப்போ நான் வந்து பாஸ்மதி ரைஸ் 2 கப் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா 3 தடவை தண்ணியில் கழிஞ்சிட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை ஒரு பிளேட் வச்சு நல்லா வடிச்சிட்டேன். ஒரு துளி தண்ணியெலாம் வடிச்சிட்டோன்னா நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். அரிசி கொட்டும் போது நடுவில் கொட்டுங்க, சுற்றியும் கொட்ட வேண்டாம். அப்போ வந்து நமக்கு கலக்கிறப்ப கொஞ்சம் உடையாமல் இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து நம்மளோட கரண்டி வச்சு ஓரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி உடஞ்சிடக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். அதே டைம் வந்து மேலோட்டமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா கீழே ஃபுல்லாக அந்த ஒயிட் ரைஸ் அப்படியே இருக்கும். அதனால் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு நல்லா அமுத்தி விட்டுருங்க. இப்போ வந்து உடனே மூடி போட்டுடலாம். ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் 1/2 குக் ஆயிடுச்சு, அதனால் தனியாக இப்போ வேக வைக்க வேண்டியதில்லை. இப்போ வந்து நான் அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறேன். இருக்கிறதுலே 4 பர்னரில் சின்ன பர்னருக்கு எடுத்து வச்சுட்டு 1 விசில் வர வரையும் நான் குக் பண்ண போகிறேன். உங்களோட அடுப்பில் எந்த அடுப்பு சின்ன அடுப்பு அதில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு ஒரு 1 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிட்டேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் செய்யலை, 2-3 வாட்டி செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லா வந்துச்சு. அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பண்ணும்போது எனக்கும் நல்லா கிடைக்கல. அதனால் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்து நல்லா வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மெத்தடில் இதே இன்க்ரீடியன்ஸ் மெஷர்மெண்ட் வச்சு கண்டிப்பாக நீங்களும் ஒரு பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் பிரியாணினாலே நம்ம லெக் பீஸ்க்கு தான் சண்டையாக இருக்கும். இங்கே பாருங்கள் லெக் பீஸோட நம்மளோட ரைஸ் ஒன்றுன்னு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஒன்றுமே உடையலை, அவ்வளோ ஒரு உதிரி உதிரியாக வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கே. கண்டிப்பாக பார்க்கும்போது உங்களுக்கும் டெம்ட் ஆகும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம பிரியாணி வந்து சர்வ் பண்ணும்போது மொத்தமாக கலரி விட்டு பண்ணக்கூடாது. ஒரு ஓரத்துலேருந்து எடுத்து போட்டோன்னா தான் மற்றதெல்லாம் சூடாகவும் அதே நேரத்தில் உடையாமையும் இருக்கும். நான் அதனால தான் ரொம்ப போட்டு எடுக்கல, சாப்பிடும்போது எடுத்துக்கலான்ட்டு விட்டுட்டேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.